திருநெல்வேலி டவுன் ஸ்டார் ஜிம் மற்றும் லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோல்டு சார்பில் 8ஆம் ஆண்டு இரத்ததான முகாம் நடைபெற்றது. ஸ்டார் ஜிம் நிறுவனரும் முன்னாள் பொருளாளருமான லயன் கே சுரேஷ் ஏற்பாட்டின் பெயரில் இரத்ததான முகாம் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற விழாவில் தலைவர் லயன் கோபிகண்ணன் MJF தலைமையேற்று இரத்ததான முகாமினை துவக்கி வைத்தார். விழாவில் வட்டார தலைவர் லயன் மயூரி எம் ஆறுமுகனைனார், செயலாளர் நெக்ஸி சாஃப்ட்வேர் லயன் ராஜா, செயல் செயலாளர் லயன் குமார், பொருளாளர் லயன் சிவா, முன்னாள் வட்டார தலைவர் லயன் MST ராஜா, லயன் மாயாண்டிநாதன், செல்வப்பிரியா ஜுவல்லரி லயன் முருகன், ஆர்யாஸ் லயன் சங்கரன், ரெயின்போ லயன் முகம்மது, வழக்கறிஞர் லயன் ஆறுமுகராஜ், விஸ்வம் இன்ஃபோடெக் லயன் சரவண மாணிக்கம், ஸ்ரீ ஆடியோ லயன் சுந்தர், மார்வா சூப்பர் மார்க்கெட் லயன் நதீம் கான், லயன் ராக்கெட் குமார் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். திருநெல்வேலி அரசு மருத்துவமனை டாக்டர் ரவிசங்கர் தலைமையில் மருத்துவ குழுவினர் ரத்தம் சேகரித்தனர். நிறைவாக ஸ்டார் ஜிம் நிறுவனரும் முன்னாள் பொருளாளருமான லயன் கே சுரேஷ் நன்றி கூறினார். இந்திய திருநாட்டின் 73வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை திருநெல்வேலி லைன்ஸ் கோல்டு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 73வது குடியரசு தின விழாவில் எங்களது லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோல்டு சார்பாகவும் ஸ்டார் ஜிம் சார்பாகவும் தொடர்ந்து 8வது முறையாக இரத்ததான முகாம் நடைபெற்று கொண்டு உள்ளது. ராஜா அவர்கள், பொருளாளர் சிவா அவர்கள், செயல் செயலாளர் குமார் அவர்கள், எங்களது சங்கத்தின் உறுப்பினர் லயன் மாயாண்டிநாதன் அவர்கள், சங்கத்தின் வட்டார தலைவர் மயூரி ஆர்மனையனார் அவர்கள், சங்கத்தின் முன்னாள் தலைவர் வட்டார தலைவர் MST ராஜா அவர்கள், ரெயின்போ ராஜா கார்மெண்ட்ஸ் அதிபர் ராஜா அவர்கள், லயன் மாயாண்டிநாதன் அவர்கள், லயம் மார்வா சூப்பர் மார்க்கெட் அதிபர் நதீம் அவர்கள், ஆர்யா சங்கரன் அவர்கள், MSP லயன் MSP முருகன் அவர்கள், லயன் சரவண முருகன் அவர்கள், லயன் ராகிர்மா அவர்கள் மேற்கொண்டு உறுப்பினர்களும் வந்து சிறப்பித்து இந்த விழாவை சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டு உள்ளது. விழாவை சிறந்த ஏற்பாடு செய்த ஸ்டார் ஜிம் அதிபர் லயன் கே சுரேஷ் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அனைவருக்கும் ஒரு முறை இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.